ஓம் அகத்தி சாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, சித்தர் மார்க்கத்தில் இருந்தும் துன்பங்கள் வருவது ஏன்? இதுக்கு தெளிவாக நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும் அப்படின்னும் போது, நானும் என்னுடைய நண்பர் பிரசன்னா, ஹிதீஷ்குமார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயா, காஞ்சிபுரத்தில் சங்கர் ஐயா, சிவஹரிஹரன் ஐயா, இவங்களுக்குள்ள நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆலோசனை செய்த போது, பேசிய போது, தற்சமயம் பிரசன்னாவிடம் பேசுகின்ற பொழுது ஒரு நுணுக்கமான கேள்வி எனக்கே வந்தது. அகத்தியர் வழிபாட்டில் இருக்கோம், சித்தர்களுடைய பூஜையில் இருக்கோம், நித்திய அன்னதானம் செய்துக்கிட்டு இருக்கோம், இல்லை மாதத்தில் இருவருக்காவது அன்னதானம் செய்கிறோம், நான் சித்தர் மார்க்கத்தில் நுழைவதற்கு முன்பாக கூட ஏதோ நல்லா இருந்தங்க, எதுவும் தொல்லைகள் அதிகமாக வரல, என்னைக்கு ஓம் அகத்தி சாய் நமன் சொல்லிட்டு அகத்தியன் திருவடியை நான் பற்றினேனோ வாழ முடியலங்க என்னால், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சோதனைகள், துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அது சித்தர்கள் சோதிக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே நம்ம நுணுக்கமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆம், தெளிவாக சொல்லுகிறேன், சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன், சித்தர்கள் திருவடியை எவன் தொடுகிறானோ அவன் நெருப்பிலிட்ட புழு போல தவித்தே ஆக வேண்டும். என்னங்க இது? நம்ம துன்பம் அதிகமாக இருக்குது, அதை தாங்க முடியல, ஒரு விமோச்சனம் வேணுன்ட்டு தான் அகத்தியன்கிட்ட போகிறோம். இப்போ அகத்தீசர்கிட்ட போனால் இன்னும் துன்பம் அதிகரிக்குமா அப்படின்னாக்கா, உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் வந்து பணக்காரராக ஆகணுன்றத அற்பமான விஷயம், அது அதை கேட்கல, திருமணம் வேணும்னு கேட்கல, அரசு பணி வேணும்னு கேட்கல, அதிகாரம் வேணும்னு கேட்கல, நான் இறைவனாகவே மாறணும் அப்படின்ட்டு தான் சித்தர் திருவடியை நம்ம தொடுறோம். அப்போது யாரெல்லாம் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை, தன்னை தான் உணர்ந்து தலைவனாக மாறுகின்ற தகுதி வேணும்னு நினைக்கிறாங்களோ, அடித்து தோச்சி எடுத்துருவாங்க. என்னங்க அப்போது நீங்கள் இது பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆன்மீகத்தில் காலே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னாக்கா, அப்படி கிடையாது, நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்குத்தான் வலி வேதனை துன்பத்தை அகத்தீசன் தருவார். அதுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டார். என்ன பிரச்சனைனா வரட்டும், என்ன குற்றம்னா வரட்டும், மனதளவில் நீங்கள் அனுபவிக்கிற விஷயம், நண்பர்களாலேயும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய விஷயம், குடும்பத்திலையும் சில கஷ்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள்ன்ட்டு புழிச்சு எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மா 100% இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அகத்தியன் திருவடியை தொடுவதற்கு முன்பாக 2-2% அனுபவிச்சுன்னு வரீங்க. அப்போது அது தெரியவே தெரியாது. இப்போயும் உங்களுக்கு புரியலையா? உங்கள் மேலே வந்து 100 கிலோ எடை கொண்ட ஒரு பொருளால் அடிக்கணும், இதுதான் சட்டம். சித்தர்கள் திருவடியை நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடி 1 கிலோ எடுத்து மேலே போடுவாங்க, அது லேசான வலியோடு போயிடும். ஒரே அடியாக 100 கிலோ ஊற்றி உங்கள் மேலே போட்டால் கை கால் நெசுங்கும், வலி வேதனை இருக்கும், ஃப்ராக்சர் ஆகும், எல்லாமே ஆக தான் செய்யும். ஆனால் அது மாதிரி 100 போடாமல் ஏதோ ஒரு சூட்சுமத்தில் 5 கிலோவோ இல்லை 10 கிலோவோ போட்டு எவ்வளவு விரைவாக உங்களுக்கு கர்மாவை கழிக்க முடியுமோ கழித்து கடாச்சிட்டு உள்ளே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கே ராஜா நம்ம தான். பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் அகத்தி சாய் நம்மன்னு சொல்லிட்டோம்னா துன்பம் வரும், சோதனைகள் வரும், துயரங்கள் வரும், அதை தாங்கித்தான் ஆகணும், நம்பிக்கை இழக்கக்கூடாது. தாங்கித்தான் ஆகணும், தாங்குகிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க, ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் சித்தர்கள் திருவடியை பூஜிப்பதற்கு விரும்பக்கூடாது, அப்படி விரும்பிட்டால் விடக்கூடாது, அது தான் அங்கே தேவை. இந்த விடாத பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, ஓம் அகத்தி சாய் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாக்கா, எவன் ஒருத்தன் ஆத்மார்த்தமாக ஒரு தடவை ஐயா என்னை ஏற்றுக்குங்கன்னு சரணாகதி அடைஞ்சிட்டானோ, ஒரு தடவை ஆத்மார்த்தமாக சொல்லிட்டானோ, அவனே வெறுத்தாலும் அகத்தீசர் அவனை விடவே மாட்டார், சித்தனாக்காத விடவே மாட்டார். அப்போது வருகின்ற துன்பங்கள், சோதனைகள், துயரங்களை பற்றி கவலைப்படாதீர்கள், நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க, அதனால் பயப்படாதீங்க. ஆனால் அந்த ஃபைனல் ரிசல்ட்டுன்னு இருக்குது இல்லை, ஊருக்கு இல்லை, உலகத்துக்கு இல்லை, பிரபஞ்சத்திற்கே தலைவனாக நம்மை மாற்றி வைப்பார் அகத்தீசர். அதனால் சித்தர்கள் திருவடியை தொடுபவர்களுக்கு துன்பங்கள் வரும், அந்த துன்பங்கள் கர்ம கழிவுகளாக இருக்கிறது என்பதை மட்டும் நாம்
சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னாக்கா நம்ம ராஜா தான், ராஜாதிதாஜா. அப்படி ஒரு உயர்ந்த அதிகாரத்தையும் பதவியையும் யோகதியையும் தகுதியும் அகத்தீசர் கொடுத்தே தீர்வார். அதனால் ஒன்று சித்தர்கள் திருவடியை தொடாமல் கர்மாவை கழிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வலிவேதனை துன்ப சோதனைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்கும். நன்றி. நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தீசாய நமஹ.